இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 93809-93809 or visit purplenot.com. இந்த மாதிரி அவரோட பே போயிட்டு இருக்குது. அவர் நம்மளை சூப்பராக இருக்கிற இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரியான இந்த மாயன் சில பேர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபாகரன் ஒரு நண்பர், அவர் என் நண்பர், இப்போ பார்த்தோன்னா நல்லா கேட்பேன், என் நண்பர் ஆகிட்டார். ஆக்சுவலாக அந்த பிரபாகரே வந்து எனக்கு பயங்கரமாக அப்படியே ஒரு அபாயம் பண்ணி கொடுத்துனே இருப்பாப்ல. அவர் என்ன அவர் ஏதாவது அவர் எப்படின்னா மரியாதை அவங்க ரமணிங்கம் நல்லா இருக்கீங்களா இப்படின்ட்டு சரி அவர் ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு செடி தொட்டிலாம் ஏற்றிடுவாங்க சதுரங்கம் படத்துக்கு. நீ செடி அது செடி தொட்டிலாம் ஏற்ற சொல்லிக்கிறப்போ என்ன வந்துட்டு புக்கு இதெல்லாம் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300 books, 400 books மேலே அதை பண்டல் பண்ணி கட்டி தூக்கின்னு போயிட்டு அங்கே வைக்கணும் புத்தகம். இதை வந்துட்டு நம்ம நண்பர் பிரபாகரா சொல்லியிருக்காங்க போல. அவர் வந்து என்கிட்ட லிங்கம் உன்னை சார் வந்துட்டு வர சொன்னார், சரி நான் போகிறேன்னா இல்லை அதான் செடி தொட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு ஏற்றி வர சொன்னார்ண்ணா. இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு 100 செடி தொட்டி இதெல்லாம் ஏற்றுறேன் செம்ம டென்ஷனாக இது. என்னன்னா வந்து இங்கே வந்து நம்ம இப்படி இங்கே வேலை செய்கிறோமா தொடைப்போம் செடி தட்டி தூக்குவோம் இந்த மூஞ்சியில் பெயிண்டிங் எல்லாம் பூசினுங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எதாவது பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். கட் பண்ணி இப்போ நம்ம வந்து காலேஜ் போவோம். காலேஜ் போனால் அங்கே பசங்க ஏ மச்சான் பயன்டாடிடு ஏ நீ வேற எனக்கான உணவு எனக்கு தான் தெரியும் ஏ பயங்கர பய பெரிய இது இருக்கு ஏ சூப்பராடே அப்புறம் வயிற்றாண்டி பயங்கரம் பல்லாம் பண்ணுறேன் அவன் ஜாலி நம்ம உள்ளே இந்த மனக்குமுறைகள்லாம் உள்ளே அடைக்கினேன் ஏ ஏடா நீங்கள் வரன்ற அப்படியே இங்கே வந்தால் பசங்க அப்படியே பெரிய எப்படி சொல்கிறது வேடந்தாங்கல இருக்க மாதிரி இருப்பானுங்க பசங்கள்லாம். எனக்கு வந்துட்டு அவனுங்களை பார்த்தா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அவனுங்க என்ன ஏதோ பெரிய லாயிட்டான மாதிரி பார்ப்பான். எனக்கு தானே தெரியும் என்ன நடக்குது. எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடும். காலேஜ் வந்தப்போ அப்பா ஓ நம்ம இது மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறோமா அப்படின்றது ஒன்று எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என் காலேஜ் மட்டும்தான் ஆறுதலாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி இடத்துல நம்ம இருக்கண்டாப்பா இது மட்டும் இல்லாத அது மட்டுமே தான் நான் இப்போ எங்கே போவேன். அது பெரிய இது ஒரு பெரிய ஆறுதலாகவும் நண்பர்கள் நட்பு சூழல் அப்போ ரஞ்சித்துலேயுமே கேட்டுருப்பார் அப்படிதான் சூப்பர் போய் போகிறேன் அப்புறம் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி பரவாயில்ல அவருமே எங்கேயாச்சும் அங்கே போயிட்டுருப்பார் சைடில் எங்கே அங்கே ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருப்பாரு. ஆனால் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து பெருசாக ஒர்க் பண்ணுறேன். நான் செகண்டரி படிக்கும் போது ஒரு ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணுறது பயங்கரமான விஷயம். அது வந்து எல்லோரும் பெரிய விஷயமா ரெஸ்பெக்ட் பண்ணுவானுங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை முழுசாக ஏற்றுக்க முடியாத இடத்துல இருக்கிறேன் நிலமை எனக்கு தான் தெரியுண்டான்றாமல் இப்படியா போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த பிரபாகர் வந்துட்டு செடி தொட்டி அங்கே ஏற்றுன்னு வர சொல்லும்போது என்னை நான் பயங்கர இரிட்டேட்டிங் ஆகிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன். அங்கே போனால் அது என்ன வர சொல்லணுன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. சும்மா எதாவது புதுசாக வந்துருக்கேன் என்ன சினிமா தெரியுது என்ன வேலை செய்ய சொல்லுவோம் அப்படியே அவங்களுக்கு ஒரு அதுக்கப்புறம் நான் அந்த நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த பிரபாகரை கொஞ்சம் முறைச்சிடுறேன் போயிட்டு கோபமாக பேசிட்டு தேவராஜன் ஒருத்தர் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார் இப்போ அவர் தான் வந்து முதல் அசிஸ்டண்ட். அவர் ஒரு பயங்கரமான அவர் ஒரு பெரிய கதை அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ஒருத்தரும் ஒரு பெரிய கதைகளாக படமே பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு அவர்கிட்ட நான் ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க என்ன என்ன பண்ண இல்லை இல்லை நான் எனக்கு பிடிக்கல சினிமாவை நான் வரேன் போயிட்டு வரேன் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது என்னால் இங்கே வேலை செய்யவே முடியாது சினிமாவில் எனக்கு சினிமாவே வேணாம் சாமி என் ஆளை கொடுங்க எனக்கு ஒரே 10 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்கன்ட்டு அவர் ஏதோ 50 ரூபா ஏதோ குத்தாப்பில் அந்த 50 ரூபா பணத்தை வாங்கி 29C பிடிச்சி வீட்டுக்கு வந்துச்சேன்ட்டு அவள் தான் வீட்டுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டு அவள் தான் நான் திரும்ப போகவே இல்லை. அப்புறம் மறுநாள் வந்துட்டு இந்த ராஜீவ் ஃபோன் பண்ணுறாரு என்ன என்ன ஏன் வரல என்ன சார் கேட்டிருந்தாருங்க நிறைய படம் வந்து நீங்கள் எல்லாம் இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு கரெக்டாக அது பண்ண முடியல இல்லை வேணாம் சார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்கிறேங்க அது. அப்புறம் ராஜீவன் சார் வந்து ஃபோன் நான் இவனை திட்டிட்டேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கூட கேட்டேன்னா அவர் என்ன எனக்கு கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன்னா அவனை திட்டினேன் அப்படி தான் இருக்கு அப்படின்னு ஏதோ பேசினார். சரி எனக்கும் அவரும் அந்த மாதிரி பேசிட்டப்பறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இது நம்மளுடைய சரி ஓகே வேணாம் எதுக்கு நம்ம இது பண்ணணும் ஆமாம் அப்படின்ட்டு நான் எனக்கு பிடிக்கல நான் வேறு ஒன்று நினச்சி வந்தால் வேறு வேறு மாதிரியாக இருக்குது எனக்கு அது பிடி நான் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே வாழ்ந்தவனுக்கு இது ரொம்ப எனக்கு பெரிய அந்நியமாக தெரிஞ்சுது. இது ஏற்றுக்க ஒரே முழுப்படுக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படியே ஒரு ஆணி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஆனால் நான் இயல்புலேயே தான் இருக்கேன். ஆனால் இந்த இயல்பு வேறு இடத்துல வேறு ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குது. ஓகே இந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்போ எது சரின்னு இப்போ ஒரு அதுதான் சரியான விஷயம். இப்போ இங்கே எல்லோரும் வேறு மாதிரி இருக்காங்க இது எதுவும் பண்ணுறாங்க சரி ஓகே நம்மளுக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு மட்டும் எனக்கு விட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று வேஸ்ட்டேன். சரி முதல்ல கல்லூரி படிப்பை வந்து முடிச்சிடலாம் பக்காவாக முடிச்சிருவோம். கல்லூரி படிப்பை நம்ம முதல்ல முடிக்கணும். இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்காமல் போயிடும் பொழுது இங்கே பார்த்தா பயங்கர சந்தோஷமாக இருப்பானுங்க.
பயங்கர வேலையாக இருப்பானோ அப்படியே அவனை அப்படியே பார்த்து எனக்கு பெரிய தண்ணி குடித்த மாதிரி இருக்கும், பெரிய தாகம் தீர்ந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு என்ன பார்த்து ஏ சூப்பர் மச்சிடே போடா அப்படின்ட்டு. அப்புறம் அப்போ கல்லூரிக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிலாக்ஸாக இருந்து ரிலீஃபாக இருந்து. இப்போ ஸ்டடி உடனே உட்காந்து வரைஞ்சி செலை செய்யுது ஃபுல்லாக அந்த ஒர்க்லேயே இது பண்ணிட்டேன். உனக்கு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. காலேஜ் முடிச்சு அப்புறம் பார்த்துலாம்டா என்னவோ எது நடக்குமே நடக்கட்டும்ன்ட்டு ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக ஸ்டடியை வந்து அந்த 2 வருஷம் முடிச்சுட்டு காலேஜ் டூருக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப நான் பண்ணுற ஊருக்கு போயிட்டு 1-3 மாதம் எதை பற்றி யோசிக்கக்கூடாது. படிப்பு முடிச்சிட்டோம் தூக்கி போட்டு 1-3 மாதம் ஊரில் பக்காவாக திகட்ட லவ் பண்ணிக்கினே என் ஒய்ஃபை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பக்காவாக கிராமத்தில் அப்படியே லவ் பண்ணிவிட்டு அப்படியே வயல்வெளிக்கு போகிறது விறகுக்கு போகிறது என் ஒய்ஃபு கூட லவ் பயங்கரமான வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு அப்படியே விறகுக்கு போகிறது அவங்க போகிற இடத்துல அப்படியே பக்காவாக பாரதி ராஜா படம் மாதிரி அப்படியே கிணத்துல குளிக்க போகிறது அதை பண்ணுறது பணங்காய் வெட்ட போகிறது பசங்களோட ஜாலியாக அந்த ஊரோட பக்காவான லைஃப்பை ஒரு 3-4 மாதம் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். எதை பற்றியும் விவசாயம் பண்ணுறது கழனிக்கு போகிறது இதுதான் எதை பற்றியும் யோசிக்கல. அப்புறமா டக்குன்னு ஒரு பிளாங்க். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது சரி திரும்ப சினிமாவை தான் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். சினிமாவுக்கே போகலாம். இப்போ என்ன பண்ண நம்ம சினிமாவுக்கு போனால் முதல்ல நம்மளுக்கு என்ன நடந்தது இது என்ன அதை நான் கொஞ்சம் அலசி பார்க்குறேன். என்ன நடந்தது ஓ இங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்ட மரியாதை கொடுக்கணும் இன்னொருத்தர்கிட்ட பொய்யா நடிக்கணும் ஆமாம் நான் இது பண்ணணும் சரி யாருன்னா கேட்குறாங்களோ அவங்களை வணக்கம் வைக்கணும் இதெல்லாம் தான் பிரச்சனை போல இருக்குது எல்லாருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் சூப்பர் நான் நீ பண்ணுறது நல்லா தான் நல்லாகுதுன்னு சொல்லணும் இது மாதிரிலாம் இது எல்லாத்தையும் திட்டமிடுறேன் நான். ஓ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் இதெல்லாம் தான் மரத்தனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் இங்கே போனால் இவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன இது பண்ணணும் அப்போ முடிவு பண்ணுறேன். அதே அந்த இதோட இடத்துல என்ன பண்ணுறேன் சரி போயிடுவோம் அப்படின்ட்டு திரும்ப அதான் ராஜீவன் சார்கிட்டே போய் கேட்கலான்னு போகிறேன். ஆதி படம் ஷூட்டிங்கில் செட்டில் பிரசாத்தில் இருக்கிறார். நான் போயிட்டு அப்புறமா சார் அப்படின்ட்டு போயிட்டு வாடா திரும்ப கரெக்டாக வாடா நல்லா இருக்கியா வாடா வாடா அப்படின்றார். ஆ ஓகே சார் அப்படி போயிட்டு பேசும்போது அப்புறம் என்னடா அப்படி என்ன பண்ணுறா புஷ்டடா காலேஜ் முடிச்சேன் சார் என்னடா பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் அதான் சார் திரும்ப சார் ஜாயின் பண்ணலான்னு வரேன் சார். சத்திரமா இது சரி அப்போது நான் ஏதோ பண்ணிட்டுருக்கேன் நினச்சிட்டு காலேஜ் முடிச்சுனா ஏதோ அனிமேஷன் ஏதோ பண்ணிட்டுருப்போம் போல இதுன்னு கரெக்டாக சரிடா அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறாரு. சரிடா சரி சரி அப்போ யாரையோ ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து நான் போகிறேன் போடா கூப்பிட்டு போனா ஆஃபீஸ் கூப்பிட்டு போனா சரி போடான்ட்டார். வந்துட்டு இந்த மாயன் இருக்கார்ல அவர் அவர் தானே என்ன இது பண்ணார் சரி இவர் என்ன அப்படின்னாண்ணா நீ உங்களை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைண்ணா சூப்பர்ண்ணா நீ நான் பசங்களாம் சொன்னாங்கண்ணா நீங்கள் இந்த ஏய் என்னடா தம்பி என்னடா நீ நான் கூட இதை இப்போ தப்பாக பேசினா மன்னிச்சிக்கண்ணா அப்படிலாம் பேசி அவர் என்ன இது பண்ணால் அவர் அப்படியே டேய் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு யாரா நீன்றமே எனக்கு தம்பி டே டே அலம் ஆனா ஒன்றும் இல்லைடா ஒரு அலம் ஒன்றும் இல்லைடா சே காலம் நான் என்னடா நீ அப்படிலாம் இல்லைடா அப்படின்ட்டு ஐயா பேசுனா அதுக்கு அவர் ரொம்ப எம்மளை அஃபெக்ஷன் ஆகிடுறாரு அன்பாகிட்டு இடை என்னடா நீ உடனே கட்டி பிடிச்சி அவர் போய் பயங்கர எமோஷனல் ஆகிட்டு அதுலேருந்து தலைமை எந்த படத்துலாம் போகிறதோ அதுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறது அவர் இதே தான் போகிறதோ அதுக்கு வந்து அந்த எந்த ஒரு போனாலும் ஏ தம்பி வேணா போயிடலாம் ஆ சரிண்ணா ஓனேண்ணா ஓகே ஃபுல்லாக அவருக்கு ஃபுல்லாக நான் ராஜீவன் சாருக்கு அசிஸ்டண்டாக இல்லைன்னா அவருக்கு ஆகிட்டு அசிஸ்டண்டா ராஜீவன் சார் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு கேட்பார். நான் இது தப்பு அவர் நீங்கள் தப்பு பண்ணணும் தெரிஞ்சாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு அப்படி தான் பண்ணுறதா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்காக நம்ம நான் யோசிக்கிறேன் நம்மளுடைய கோல் நம்மளுடைய டார்கெட்டு அவர் மாயன் அவரை வந்துட்டு டீல் பண்ணுறதோ இல்லை பிரபாகரை டீல் பண்ணுறதோ இல்லை யாராக இருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுறதே கிடையாது. ஓகேவா லைஃப் ஃபுல்லாக வந்து சினிமாக்குள்ளே இவங்க கூடயே நம்ம பயணிக்க போகிறதில்ல இவங்க தான் நம்மளுடைய கோலோ இவங்களுடைய நம்மளுடைய லட்சியம் கிடையாது நம்மளோட பயணத்தில் வர சக பயணிகள் இவங்க இவங்க எந்த ஸ்டேஷனில் இறங்குவாங்க இவங்க நம்ம தாண்டி போவாங்க இவங்க எங்கே போவாங்க நம்மளுக்கு தெரியாது இவங்க கூட பயணிக்கும் போது நம்ம அவங்களுக்குள்ள சில நெகோசியேஷன் பண்ணி நம்ம இந்த பயணத்தை தொடரணுன்றது தான் நம்மளுடைய இதுதான் நான் கற்றுக்கினேன் அந்த இடத்துல. அப்போ அவங்களுக்குலாம் அவங்க அந்த தன் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நானும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து இப்போ என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான இடத்த நான் என்னுடைய பாதையை கொஞ்சம் இலகுவாக்கினு வச்சுக்கலாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். அப்போ சூப்பராக போனோடனே ஓகே அப்புறம் நான் எங்கள் ஊரில் ஜில்லுன்னு ஒரு காதல்னு போனோம் ஆனால் அதான் இன்னும் ஒரு படம் கூட முழுசாக ஒர்க் பண்ணல அப்போ இந்த படம் என்ன அப்புறம் ஜில்னு ஒரு காதல்னு ஒரு படம் அப்போ அப்போ வந்துட்டு அந்த படத்தில் நாம் வந்துட்டு இது பண்ணுறோம் அந்த படத்தில் பண்ணோடனே திரும்ப அங்கே யாரா அப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு ஒருத்தவன் நம்ம நண்பர் தான் ரமேஷ் இப்போ இந்த டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருக்கு நிறைய மோஷன் போஸ்டர்லாம் அந்த ரமேஷ் வந்து இப்போ நான் போகும்போது அங்கே ரமேஷ் வந்து என் இடத்த ஃபில் பண்ணி வச்சுருக்காப்புல ராஜீவன் சார்கிட்ட ட்ராயிங் பண்ணுறது அதெல்லாம் ரமேஷ் யாரும் அந்த ரமேஷ்னு பார்த்தா இந்த ரமேஷை போயிருக்கான் சரி ஓகே ரமேஷ் பார்த்தா ட்ராயிங் பண்ணுவோம் ஓகே அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ ஜில்லுன்னு ஒர்க் அதில் வந்து இந்த ரமேஷ்லாம் ஒர்க் பண்ண வராங்க. இப்போ என்னடானா நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே இதுவாகும் நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்
ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்வ கோளாறாக ஒர்க் பண்ணுவோம் அந்த டைமில். நம்ம அதுக்குள்ளே போகணும், எப்போ நம்ம இந்த வேலையை கற்றுக்கணும் இதுலேயே இருப்பேன். அது மற்ற நான் போனாலே மற்றவங்களாம் வந்துட்டு தன்னாராக ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க எல்லோரும். நான் பண்ணுற வேலையை பார்த்தா யாருன்னா என்னென்ன தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். பொதுவாக அந்த ட்ராயிங் பண்ணுறதை விட எல்லா வேலையுமே செய்வேன். ஓகே ஓகே, இது தெரிஞ்சு போச்சு, இதுதான் வேலைன்னு. அப்போ இதுக்கு ரெடி ஆகிட்டேன் நான். ஓகே, என்ன வேணாலும் பண்ணலாம், தூக்க சொல்கிறா தூக்குறேன், எடுக்க சொல்கிறேன் எடுக்கிறேன். சார் அதை ரெடி 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 ரெடியாக நீ சும்மா நாங்கள் நான் ரெடி என்னடா ரெடி ரே சும்மா இந்த மாதிரி ரெடி ரெடிலே இந்த மாதிரி போனால் அந்த ரமேஷுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இவன் வந்து இப்போ ரமேஷும் ஒர்க் பண்ண வரலாம், அந்த ஜில்லுன்னு இருக்கா அந்த படம் எல்லோரும் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து கடைசி அசிஸ்டண்டாக போகிறேன். அவனுக்கு இவன் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாம் வேலைகளையும் செஞ்சு நம்மளை ஏதாவது எல்லாருக்கும் இவன் காலி பண்ண போனால் கூப்பிட்டு படத்துக்கு கூட பேசலாம். ராமலிங்கம் நீ வந்துட்டு வந்தான் கரெக்டாக, நீ வந்துட்டு என்ன பண்ணுமோ அந்த வேலையை பண்ணு, நம்ம சொல்கிறத நீ செய்யணும். இது மாதிரி சொல்கிறான் முதல்ல நாளைக்கு ஷூட்டிங்னா நீ கூப்பிட்டு சொல்கிறான் கிச்சனில், நீ வந்து நான் என்ன சொல்கிறோம் அதை செய்யணும், நான் என்ன பண்ணுறேன்னா அதுதான் இது பண்ணோம், சும்மா சொல்லாமல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்னை கண்ட்ரோல் பண்ணுறான். நான் செய்கிறேன் மெசேஜ் சூப்பர், என்ன சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ஓகே அப்படி தான் இது பண்ணுறேன், சரி நாங்கள் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நீ சொல்கிறத நான் செய்கிறேன்ட்டு. சரின்ட்டு அதுக்கப்புறம் படம் போகுது. படம் போனால் ஃபுல்லாக இறங்கி அடிச்சு அடித்தவொடனே கடைசியில் இது எல்லோரும் காண போயிட்டான் அந்த படத்தில். என் கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லோரும் அவுட்டு. அப்படி கிருஷ்ணா அவருக்கு அதில் டைரக்டர் என்ன தான் கூப்பிட்டு வர அப்புறம் அந்த துரன் ஒரு அவர் அவரோட கதை தான். அவர் என்ன ஃபுல்லாக எல்லோரும் மைக்கில் நம்ம பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் எல்லாம் ஃபுல்லாக காண்டா இவன் வேலைக்கு புழுதி ஏதோ பண்ணுறான்ட்டு எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டானு. இப்படி எப்படி போனாலும் ஒன்று வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நான் அதுதான் நான் வேலையை மட்டும் தான் நம்ம செய்யணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் கேட்குறானா ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகே நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம வேலை செஞ்சால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வேலை தானே முக்கியம். நம்ம என்ன பண்ணுறது நீ யார் என்னெல்லாம் கிடையாது, வேலை நல்லா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இங்கே கிடைக்கின்றதை நான் அதில் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே போயிட்டு ஜில்லுனு இருக்கா அதில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு கல்யாணம் வந்துட்டு, இப்போ நான் தம்பி செல்வியன் ஒய்ஃப் லவ் பண்ணுறது கல்யாணம். அந்த கல்யாணம் கூட எதுக்கு பண்ணுறேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட என் ஒய்ஃபை 11 வருஷமாக லவ் பண்ணுறது. நான் வந்து 11th படிக்கிறதுலேருந்து அவங்கள ஆமாம் ஸ்கூல்லேருந்து நான் வந்துட்டு தமிழ்ச்செல்வியை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவன் மனைவியை. அப்போ அந்த லவ் அப்படியே போயிட்டு அவங்களையும் என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்பயுமே கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணிருக்கோம். அப்படியே நம்ம பார்க்கலாம், அப்படியே எனக்கு நிறைய இடத்த கல்யாணம் பண்ணிக்கிற சூழல் வந்துச்சு. நம்ம வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சப்போ அதெல்லாம் இருந்தாலும் நம்ம எதுவும் கல்யாணன்றது நான் அதை யோசிக்கவே இல்லை. எனக்கு கல்யாணம் எப்போ திடீர்னு தேவைப்படுதுறேன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ யூனியன் கார்டு எடுக்கணும், அப்போது பணம் வேணும். இப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு விவசாய குடும்பம், அது வந்து நிலமாக இருக்குது, மாடாக இருக்குது, ஆடாக இருக்குது, கோழியாக இருக்குது, பணங்கள். பணன்றது வீட்டில் வந்து ஒரு பணமாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நம்ம கையில் இருக்காது. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை நடத்தின்னு போகிற ஒரு ஆள் தான் எங்கள் அப்பா. அது வந்துட்டு விவசாய ஃபேமிலி வச்சிங்களேன், அப்போ எனக்கு பணம் வேணால் வீட்லேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், சரி ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், கல்யாணத்தில் மொய் வரும்ல அந்த மொய்யை எடுத்து நம்ம கார்டு எடுத்துடலாம் அப்படின்னு கல்யாணத்தை நானே டிசைட் பண்ணுறேன். என்ன திடீர்னு பண்ண தமிழ்ச்சியில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்றேன். திடீர்னு அது பயம் என்ன, கல்யாணத்தை பற்றி பேசலாம் போகிறேன், சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணோடனே அதில் வந்த மொய் எடுத்துன்னு போய்ட்டு நான் கார்டுக்கு பணம் கட்டுறேன். அப்படி கார்டு வாங்குறேன், அப்படி தான் கார்டு வாங்குறேன். அந்த கிண்டல் பண்ண கார்டு என்னது, கல்யாணத்துக்கு கார்டு அடிப்பாங்க, நீ கார்டு வாங்குறத கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன இந்த வடராஜன் ஒரு அசிஸ்டன்ட் அவன் சொல்லி சிரிச்சு பார்ப்பல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பணத்தை கட்டி போய் கார்டு எடுக்கிறேன், கார்டுக்கு பணம் கட்டிடுறேன். அதுக்கு தான் கல்யாணம் கூட பண்ணேன். அப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பண்ணும்போது இப்போ கார்டு உள்ள ஆளுங்களுக்கு என்ன வேல்யூ நிற்பாங்க, சும்மா வேலையை செய்யலனாலும் அவங்க வந்துட்டு சும்மா அப்படியே ஆட்ராக்டர் மாதிரி வந்துட்டு போவாங்க. அது போனோம் ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட் யூனியன் லெவலில் ஒரு அவங்களுக்கு எல்லாருமே நம்ம எதுவுமே பேச முடியாது. அங்கே திடீர்னு ஒரு கார்பெண்டரை வந்துட்டு எங்கே அந்த வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது, ஒரு போடுவோம். ஏன்னா அது ஒரு பயங்கரமாக அது யூனியன்ன்றது பெரிய அது ஒரு அதிகாரமாகவும் ஒரு இதுவும் பார்த்துருப்பாங்க சினிமாவில். அப்போ யூனியன் இல்லாத ஆட்களை கொஞ்சம் உங்களை தங்கி தங்கி தான் நீங்கள் பேசுவோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே அது மாதிரி இருக்கும். அப்போ இது கார்டு நம்மளுக்கு வேணும், அப்போ தான் ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். அப்போ கார்டு எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிட்டோன்னே தான் கார்டு எடுக்கணும் இல்லையா. இப்போ என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறோன்னு ஊரில் நம்ம வந்துட்டு நான் இங்கே வந்து சினிமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே இருக்கிறாங்க நான் அங்கே இருக்கிறேன் இப்படியாக இருக்கும்போது சரி இது வந்து பார்த்தோம்னா வெளியூர் ஷூட்டிங்லாம் போக வேண்டியிருக்கும் திடீர்னு இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு அந்த கணவன் மனைவிக்கான ஒரு 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 லைஃப்பை வந்து கரெக்டாக கடக்கணும்ல, கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கணும்ல, அப்போ அதுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ண, சினிமாவுக்கு வந்து அவங்க தனியாக இருக்கிறாங்க போகிறாங்க, சரி அவங்களும் என் கூட வந்து இருக்க முடியல, சரி அப்போ என்ன பண்ணுறேன் டக்குனு இங்கே சினிமா திரும்ப வந்து நான் பிரேக் எடுக்கிறேன், சரி இது வேலைக்கு ஆகாத போல இருக்கே அப்படின்ட்டு திரும்ப நான் பண்ணுறேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டேன் சென்னைக்கு, கூட்டின்னு வந்துட்டா இங்கே நான் அதுக்கப்புறம் இடையில இந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் இந்த படம், அப்புறம் வல்லவன்,
இந்த படம்லாம் அப்போ போய் வல்லவெல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஷூட் பண்ணாங்க. எப்பயாவது ஒரு நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நம்ம மனைவி வேற வந்துட்டாங்கல்ல, பொருளாதார ரீதியாக எனக்கு வந்துட்டு பயங்கரமான இடர்பாடுகள் வருது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு நான் எங்கள் ஹவுசிங் போர்டில் என் சுரேஷ்ன்ட்டு என்னுடைய எங்கள் பெரியப்பா பையன் அவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு ஹவுசிங் போர்டில் ஒரு ரூம் இருக்கும், அவங்க ஒரு கிச்சன், அந்த பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நானும் என் ஒய்ஃபும் தங்கிட்டு இருக்கோம். அப்போது அதில் இருக்கும்போது ஷூட்டிங் வராது, காசும் வந்துட்டு கையில் இருக்காது. அவன் தான் எனக்கு சாப்பாடு போட்டுன்னு இருப்பான், சும்மா அப்படியே இருக்கிறோம். ஷூட்டிங் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஃபோன் வந்தால் டக்குனு மேனேஜர் நம்பரானு பார்ப்பேன், ஏன்னா ஷூட்டிங் கூப்பிடுவாங்களா, ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு லைஃபு கல்யாணம் பண்ண உடனே. ஏன்னா அவங்கள கூட்டு வந்துடும், நம்ம தனியாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ பொருளாதாரத்தை நோக்கிய வாழ்க்கை, இப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு லைஃப்பாக இதுவாகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்த்து ஆனால் எனக்கு நான் சம்பாதிக்கணும்னு நினச்ச நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு சினிமாக்குள்ளே நம்ம இந்த கஷ்டங்கள்லாம் தங்களாகவே அனுபவிச்சுக்கின்னு நம்மளாவே வர வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கோம்ல. இது ஒரு இடத்த ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் ஷூட்டிங் வருது, இது மாதிரி வருது, ஏதாவது ஒரு 500 ரூபாய். இது கூட அவர் மாயன் தான் ஃபோன் பண்ணுவார், என்னோடய அவர் அண்ணன் இருக்க எல்லாம் இது பண்ணார்ல, அவர் தான் தம்பி வாடா ஷூட்டிங்னுவார். இப்போ அவர் என்னைக்கு ஃபோன் பண்ணுவார்னு பார்த்துன்னு இருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது சரி, அப்புறம் யோசிக்கிறேன், நான் எங்கேயாவது போயிட்டு அப்புறம் அவங்க தனியாக இருக்கிறாங்க, இங்கேயும் மெட்ராஸ் புதுசு கிராமத்து பொண்ணு, சரி அவங்களும் சரி ஓகே ஒரு இது நம்ம போகலான்னு முடிவு பண்ணி, சரி கொஞ்சம் சினிமாவை நமக்கு அப்புறமா தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அப்புறமா இப்போ ரஞ்சித் வீட்டெலாம் அப்புறம் ரஞ்சித் எல்லாமே சொன்னார், இப்போ தான் எனக்கு பிடிக்கல வெறுப்பாக இருக்கு, ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இருங்க நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தான் நாங்கள் இருக்கிறேன் நீங்கள் போகிறன்றீங்க அப்படின்றாரு. இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எனக்கு ஒன்றும் கரெக்டாக இருக்குது, இது பொருளாதார இதெல்லாம் சொல்ல முடியல அவங்கள்ட்ட, எனக்கு இதுவாக இருக்குது நான் இல்லை வேணாம் அப்படின்றேன். சரி பார்த்து நீ முடிவு பண்ணிக்கின்றாரு. சரி ஓகேன்ட்டு என்ன பண்ணுறேன், ராஜீவன் சார்கிட்ட சொல்லாமலே என்ன பண்ணுறேன், போயிட்டு ஒரு அனிமேஷன் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் அப்போ ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிட்டேன் 2006. அப்போ அது பெரிய காசு தானே? ஆமாம், 2006 ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்ட உடனே அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி வந்துட்டு அனிமேஷன் கம்பெனியில், அவர் ஒன்றுமே புரியல, என்னடா அவன் லூஸாக கிறுக்கா, ஏய் போன வேடா அப்படின்னு போன வேடான்னு திட்டேன். பார்க்குறேன் சார் நான் வைடா முதல்ல என்ன திட்டிட்டு வச்சுட்டார். அப்புறம் நான் ஓகேன்ட்டு நம்மளோட இது தான் இருந்துட்டு, அப்புறம் அப்போ கொஞ்சம் ஆஃபீஸ் லைஃப் சூப்பராக அப்படியே போயிட்டுருக்கு. மாச சம்பளம், இங்கே வந்து அழகாக காலையில் சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க, போயிட்டு சாப்பிட்டுட்டு மதியம் வீட்டுக்கு வந்து மனைவி கூட சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருக்கு லைஃப். அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது அப்புறம் ரஞ்சித் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அட்டகத்தி அந்த படம் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா கிட்ட கதை சொல்லி இது பண்ணிட்டு ஆர்ட் டைரக்டர் என் பேர் சொல்லிட்டார். எனக்கு ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போய் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் உங்களுக்கு வந்து ஆக்கர் ஸ்டுடியோலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் ஆர்ட் டைரக்டரான்னு. அப்படியா சரி பிரதர்ன்ட்டு அவரவே சொல்லிவிட்டு எனக்கு சொல்கிறாரு, சூப்பர் சரி ஓகே எனக்கு அவங்க படம் பண்ண சொல்லியிருக்காங்க, கோவா அவர் பண்ணப்போ அவங்க பழக்கம் போல இருக்கு. அப்போ இன்னும் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி யோசிக்கிற மாதிரி, அப்போ ஆர்ட் டைரக்டர் என்னடா அப்போ சீக்கிரம் திரும்ப ஆர்ட் டைரக்டர் வாய்ப்புன்னு ஒன்று வருது என்னடான்ட்டு அது ஒரு சந்தோஷமாக இருந்து அப்படியே வந்துட்டுருக்கேன். அப்புறம் என் பையன் பிறந்தான், என் பையன் எனக்கு பிறந்தப்போ அப்புறம் அப்படியே போனப்போ இது இந்த 4 சவத்துக்கான ஆஃபீஸ் லைஃப் இருக்குல்ல இது, அதுக்கப்புறம் இது ஒன்று என்னை பயங்கர இரிட்டேட் பண்ணுது, இது நம்ம கிடையாது டக்குன்னு அது திரும்ப வந்து யோசனை வருது, இது கிடையவே கிடையாது நம்மளுக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு வறுமையினுடைய இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு நம்ம திறமை வந்துட்டு அதிக பொருள் ஈட்டுறதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்குது, அந்த திறமையை நம்ம சுரிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அப்படி யோசிக்கிறேன். அப்போ ஒரு வாடகை வீட்டில் வந்து ஒரு 1300 ரூபாய் வாடகை வீட்டில் திரும்ப ஒரு ரூம் அதில் இருக்கிறோம். சரி அப்போ நம்ம ஒரு ஏன் இந்த சென்னையில் வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியாதா, நம்ம பையன் பிறந்திருக்கிறான், இவன் பையனுக்கான ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரியாக நம்ம இதில் நிற்குது. என்ன பண்ண போகிறேன் என் பையனை பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்ண போகிறானே எனக்கு ஒரு மைண்ட் செட்டு, என்ன அப்படியே ஒரு கேள்வி, அவன் என்னை கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். நாளைக்கு இவன் வளர்ந்து வந்தானா உங்கள் அப்பா என்ன பண்ணுறா, என்ன சொல்லுவான் ஸ்கூலில் போய்ட்டு இவன் என்ன சொல்லுவான், இந்த கேள்வி என்னை எழுப்பிட்டே இருக்கும், கேள்வி வந்துகிட்டே இருக்கும். டெய்லி அவனை பார்க்கும்போதுனா எனக்கு அப்படியே பயங்கர தாழ்வு மனம் பண்ணுவான். ஒரு அப்போ ஒரு 15,000 இந்த சம்பளம் வாங்குறேன், 15,000 சம்பளம் வாங்கிக்கின்னு என்ன நினச்சதை என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, இப்படிலாம் ஒன்று நம்மளுக்கு ஒரு 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 அஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அவன் மேலே இருக்கிற அன்பு வந்துட்டு இப்படியே ஒரு கேள்விகளை நம்மளுக்கு வர வைக்கிது. என் மனைவி எல்லா பெண்களும் தங்கம் போட்டுட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கும்போது அவங்க என்னை இனிமேல் எப்பயுமே கேட்டது கிடையாது எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு. இருந்தாலும் ஒரு ஒரு நம்மளை நம்பி வந்த ஒரு ஒரு சக தோழியாக ஒரு நண்பராக ஒரு இதுவாக ஒரு வாழ்க்கை துணைவிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, அவங்களோட ஆசைகள் இருக்கும், அந்த ஆசையை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, அதை நம்மளை உணரக்கூடிய ஆளாகவும் இருக்கிறோம். ஆமாம், அப்போது அந்த மாதிரி பார்த்துட்டு போவேன். யாராவது வந்து இந்த கழுத்தில் தங்கச்சங்கிலி போட்டுக்கலாம் பார்த்தா அவங்களே பார்ப்பேன்,
இது மாதிரி நம்ம மனைவிக்கு வாங்கி போட முடியலையே, இப்படிலாம் ஒரு ஏக்கம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் அது ஒரு காமெடி. நான் ட்ரெயினில் உட்காந்து ட்ரெயினில் ஆஃபீஸ்லேருந்து இது யோசிச்சுட்டே வரேன். இது ஒருத்தர் வந்து பயங்கரமாக நகை போட்டுன்னு பெரிய நகைலாம் போட்டு உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தங்க என் மனைவி வயசில் இருக்கிறவங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்க நகையே பார்த்துட்டு வரேன். சே இல்லைங்களா, போட்டு நம்ம மனைவி வாங்கி கொடுத்தா அப்படி இருக்கும், சந்தோஷப்படுவாங்கல்ல, நம்மளால் முடியலல்ல அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அந்த நகையை பார்த்துட்டே வரேன். அவங்க என்ன ஏதோ திருட நம்ம நகையை பார்க்குறாங்க, ஏதோ கட் பண்ண போகிறான் போல இருக்கு ட்ரெயின்லன்ட்டு. அவங்க அப்படியே நான் பார்க்குறத, நான் அவங்க என்னை கவனிக்கிறேன், என்னை பார்க்குறதே நான் பார்க்கல, அவங்கள இப்படியே என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு புடவை எடுத்து இப்படி மூடுறாங்க. நான் மூ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், எதுக்கு புடவை மூடுறேன்னு. அவங்க என்ன என்னை பயத்தோடு பார்க்குறாங்க, ஐயோ என்னடா அவங்க நம்மளை வேற விட நினச்சிட்டாங்க போல இருக்கேன்ட்டு. இல்லை இவங்ககிட்ட நம்ம சொல்லி ஆகணும், இதை நான் சொல்லிடணும்ல, நான் ஐயோ நான் கிடையாதுன்னு சொல்லல. அப்புறம் எழுந்து பெரம்பூரில் இறங்கும் போது, அக்கா பயப்படாதீங்க, நான் அப்படின்னு திருடலாம் கிடையாது, நான் வேறு வேணால் யோசிச்சு பார்த்து வந்தேன், நீங்கள் சந்தோஷமாக போங்க, பயந்துலாம் போகாதீங்கன்னு இறங்கிட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போது இதோட சேர்ந்து நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று, நம்ம பலம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை ஏன் நம்ம சுரிக்கணும் அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், சரி ஒரு லைஃப்பில் ஓகே நம்ம திரும்ப வந்துட்டு இது ஆஃபீஸ் இது வேணான்ட்டு முடிவு பண்ணி சினிமாவுக்கு ஏதாவது போகணும் அப்படின்ட்டு திரும்ப ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பண்ண போகிறேன்ட்டு ஓகே திரும்ப திரும்பவாக வரலான்னு முடிவு பண்ணி ஒரு நைட்டில் ஒரு ஸ்பார்க், என்னடா பார்ப்போம் சினிமாவில் என்ன பண்ணலாம், அது என்ன நடந்துடும் பார்க்கலாம், என்ன இப்போ நம்மளுக்கு என்ன போ எங்கேயாவது ரோட்டில் உட்காந்து கூட ஒரு நாளைக்கு நான் என்னால் வந்து ஒரு 2000 ரூபாய் சம்பாதிச்சிட முடியும். ஒருத்தனை வரைஞ்சி நான் அந்த மாதிரி போர்ட்ரேட் நிறைய ஹோட்டல்களில் நிறைய நான் ஈவெண்ட்டுலாம் போய் வரைஞ்சிருக்கிறேன், எங்கேயாவது வரைஞ்சி கூட நம்மளை சம்பாதிச்சு ரோட்டில் படம் வரைஞ்சி கூட நம்மளால் சம்பாதிச்சு முடியும், எதுக்கு போயிட்டு பார்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு டக்குனு. என் ஒய்ஃபுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமலிங்க பார்த்துக்கலாம் நீ இப்போ அதெல்லாம் இது மாதிரி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை நீதான் இது பண்ணாத. ஏன்னா நம்ம அந்த முதல்ல நம்ம பணம் கிடைக்கல, மாதம் மாதம் கரெக்டானதான் நம்ம ஒரு வேலைக்கு போனது, அப்போ இது ஓகே அப்படின்னு திரும்ப சினிமாவுக்கு வந்து ஒரு பைக்கு செகண்ட் ஸ்கூட்டி ஒன்று வாங்குறேன், எனக்கு வண்டியை ஓட தெரியாது, கீர் வண்டி ஒன்று போனால் ஸ்கூட்டி தான் பைக் இருக்கணும். அப்போ ஒரு பைக் ஒன்று அப்டேட் ஆகிரும் ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து அப்டேட் ஆகிரும். ஆமாம் திரும்ப அப்போ பைக் இருந்தால் தான் அங்கே நிறைய வேலை. அப்போ பைக் வாங்கிக்கின்னு திரும்ப வந்துட்டு அந்த மாயன் அவர் வந்து ஆர்ட் டைரக்டர் ஆகிட்டார். இப்போ வேறு ஒரு படம் பண்ணுறாரு, சிவப்பு கலை செந்தட்டி கலை ஏதோ ஒரு படம் பண்ணுறாரு, அந்த மாதிரி படம் ஏதோ ஒன்று. அந்த படத்துக்கு போயிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணுறேன், வா தம்பி அப்படின்ட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா ராஜீவன் சார் வந்து ஏழாம் அறிவு படம் பண்ணிருக்காரு, அப்போ இது கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஒர்க் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டு ஜெயச்சந்திரன் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தது, அவங்க அசிஸ்டண்டாக இருந்தாங்க. ஜெயச்சந்திரன் கிட்ட சொன்னேன், ராஜீவ் சார் கிட்ட நான் வரலான்னு பார்க்குறேன், ஆனால் ஏற்கனவே ரெண்டு டைம் வந்துட்டேன், போயிட்டு போயிட்டு அவர் திட்டுறாரு, என்ன இப்போ வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு நான் இது வேணேன். இந்த டைமில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அப்டேட் ஆகி ஃபோட்டோஷாப்பு மாயா இப்படிலாம் நான் அந்த ஒர்க் பண்ணிக்கல, மேட் பெயிண்டிங் அது இது ஒரு டெக்னிக்கலாக நான் வந்து டிஜிட்டலாக மாறியிருக்கிறேன், வேறு ஒரு அட்வான்ஸாக ஒரு ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயமும் கற்றுருக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா அவங்க சொல்லியிருக்கான், சார் ராமலிங்கம் வந்துட்டு இது மாதிரி வரணுன்னு, ஆனால் நீங்கள் எதாவது ஏய் அதனால் கூப்பிட்றவனா அப்படின்னு இருக்கார். அதான் என்னடா கூப்பிட்றவனாங்கிறார். அப்புறம் ஒன்று போனால் லிங்கம் அவனை வந்து சார் வர சொன்னார், வாணா சூப்பர் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சார் வர சொன்னார் ஓகே அப்படின்ட்டு போனால் என்கிட்ட வேலை செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு திட்டுறாரு. இல்லை சார் அதான் நீங்கள் தான் வேலை எப்படா அப்படின்ட்டு போட ஆஃபீஸில் அந்த ஒர்க்கு பண்ணுன்றார். ஏழாம் அறிவில் அந்த பீரியட் சீக்வன்ஸ் அந்த அந்த சூர்யா வந்து போதிதர்மர் அந்த டிசைன் பண்ண சொல்கிறாரு. என்ன அவருக்கு தெரியும் நான் இந்த ஒர்க்லாம் பண்ணுவேன், முதல்ல ஃபஸ்ட்டாக நான் வரும்போது அந்த ஒர்க்கு தான் அவருக்கு பண்ணேன். ஓகே, அப்போ அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு ஒரு சிற்பமாக ஒர்க் பண்ணி இது பண்ணி அந்த ஒர்க்கை ஃபுல்லாக எடுத்து போய் செம்ம இது வந்து பயங்கரமாக எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருச்சு இந்த ஒர்க். அதாவது இந்த டைம் வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு எல்லா விஷயமும் நம்ம எல்லாத்தையுமே தெளிஞ்சிட்டோம், அது கற்றுக்கணும், ஒர்க் கற்றுக்கணும், எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு சினிமா. அந்த டைம் நான் வந்து கொஞ்சம் தட்டி தட்டி கேது நானே வந்து ரெடி அது என்னை சினிமா ரெடி பண்ணிச்சுட்டு கூட சொல்லலாம், எல்லா மனிதர்களும் என்னை தயார் செஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம். மாயனும் என்னை தயார் செஞ்சுருக்கிறாரு, பிரபாகரும் என்னை தயார் செஞ்சுருக்கிறாரு, என்னை யாரால கார்பண்டர் என்னை வந்து முறை அவங்க எல்லாமே என்னை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டே நீ இது கிடையாதுறான்றது தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துமே ரெடி ஆகி அப்போ அப்படின் போது நம்மளுக்கு எதுவுமே தெரில. ஓ அப்படி ஒரு முழுமையான மனிதனாக அந்த ஏழாம் அறிவை வந்து நான் ஒர்க் பண்ணேன், அந்த ஸ்கல்ப்சர் அது இது ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். எனக்கு முதன்முறையாக வந்து ராஜீவன் சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு காலேஜ்லேயே எனக்கு வந்துட்டு பிடிச்ச நபர்னா ஒரு கரெக்டாக ஒரு பேக்கடான ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்துட்டு ரஞ்சித் எனக்கு காலேஜில் எனக்கு ரஞ்சித் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சார் அந்த ஷூட்டிங்கில் தான் சார் இருக்கேன், முதல் நாள் ஷூட்டிங் தான் உங்கள்கிட்ட ஒரு சைன் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ சொல்றேன் தமிழ் செல்வி தலைவனுக்கு படம் பண்ற.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.